ஹலோ மக்களே, வெல்கம் டு அஸ்வின் சேரா. நீங்கள் வேறு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ராப்பர்ட்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து மாறி இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ சாரி ஃபார் டிலே. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்தது வீட்டில், அண்ட் தென் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எந்த ப்ராப்பர்ட்டிக்கெலாம் வந்து ஏறிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட வந்து ரெடி டு மூவில் இருக்கக்கூடிய எல்லா அப்பார்ட்மெண்ட்டு, அண்ட் தென் வந்து வில்லாஸோட ரேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் மாறி இருக்கு. அது எவ்வளோ மாறி இருக்கு, எப்படி மாறி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ எப்போ மாறிச்சின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஜூலை 15th அந்த ரேஞ்சில் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக ஒரே ஸ்லாப்டில் இருந்தது, லைக் 9 அண்ட் தென் வந்து 2 அக்ரிமெண்ட் வாயிலிருந்து 2 யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 9 இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து 9+4 மாற்றினாங்க அக்ரிமெண்ட் வழி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கான சஸ்டைனபிளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் காஸ்ட் வந்து ஒரு 80 lakhs வருதுன்னா, அது வந்து உங்களோட டோட்டல் காஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அது வந்து அக்ரிமெண்ட் வேல்யூ இல்லை, வந்து நம்மளோட பேசிக் செல்லிங் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். 80லேருந்து ஒரு 70 or 68 lakhs உங்களோட பேசிக் காஸ்ட்டாக இருக்கும். அந்த பேசிக் காஸ்ட்லேருந்து 2% இருந்துச்சு. ஸோ 2% 70 lakhs 2% 140,000 ரூபா. அந்த வந்து யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட யூடிஎஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 square feet வாங்குறீங்க, அது யூடிஎஸ் ஒரு 30%னா 300 square feet யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு 9% இருந்துச்சு. ஸோ அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 90-80 lakhs 80,000 இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேர்த்து யூடிஎஸ் அண்ட் அக்ரிமெண்ட் வேல்யூட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு 2.5 லட்சத்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். எப்போ ஜூலை 15th முன்னாடி வரைக்கும். ஸோ ஜூலை 15th அப்புறம் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சேஞ்ச் நடந்துச்சு. ஸோ யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, அந்த 70ன்றது, அந்த 70ன்றது என்ன பண்ணிட்டாங்க, 2% அதாவது 4%ஆக மாற்றிட்டாங்க. ஸோ 1,20,000 இருந்து 1,40,000 இருந்ததை 2,80,000 மாற்றினாங்க, டபுளாக மாற்றினாங்க. ஒரு 2 வாரத்துக்கு அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இது மீடியமாக இருந்தது. அதுக்கப்புறமா திரும்பி ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. ஸோ வந்து உங்களோட அந்த பேசிக் ப்ரைஸோ இல்லை அக்ரிமெண்ட் காஸ்ட்டோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9%. ஸோ கிட்டத்தட்ட 70 லட்சரூபா உங்களோட பிஎஸ்பியில் அக்ரிமெண்ட் காஸ்ட்டுண்ணா, வீட்டோட காஸ்ட்டு. ஸோ அது வந்து 9%, 7 9s வந்து பார்த்தீங்கன்னா 63. ஸோ 630,000 ரூபா. ஸோ 2 லட்சரூபா எங்கே இருக்குது, 630,000 ரூபா எங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து ரேட்டு ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏறி இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கும் போது, இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வாங்கும்போது, ரெடி டு மூவில் வாங்கும்போது மேக்ஸிமம் டெவலப்பர் சொல்ல மாட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுன்றதை பற்றி பேசுவாங்களான்னு தெரியல. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட வீட்டுக்கு, நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்ககிட்ட கேளுங்க, சேல்ஸ் பர்சன் கிட்டே, இல்லை நீங்கள் புரோக்கர் மூலம் வாங்குறீங்கனாலும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஒரு நான் ஒரு ரொம்ப இன்டெயிட்டலாக சொல்லலை, பட் இந்த மாதிரின ரேட் ஏறி இருக்குது, இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி பார்க்குறாங்கன்னா இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இது இந்த விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நீண்ட பயணம், 2 வருஷமாக நம்ம ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கண்டினியூஸாக போனோம்னா கூட நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ அனதர் குட் வீடியோ. பாய்.